சீர்காழி அருகே கனமழையால் அள்ளி விழாகம் செம்பத்தனிருப்பு உள்ளிட்ட கிராமங்களில் 100 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்ட பொங்கல் கரும்பு விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, விரிவான தகவல்களை சொல்லுங்க. அதாவது பத்மபிரியா, சீர்காழி அருகே கனமழையால் அள்ளிவிளாகம் செம்பதநெருப்பு உள்ளிட்ட கிராமங்களில் 100 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்ட பொங்கல் கரும்பு தற்போது பொங்கல் கரும்பை சுற்றி தண்ணீர் சூழ்ந்து விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. நிவாரணம் வழங்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த காட்சியிலிருந்து தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அதாவது சீர்காழி அருகே அள்ளிவிளாகம் காத்திருப்பு செம்பது உள்ளிட்ட பகுதிகளில் 100 ஏக்கர் நிலப்பரப்பில் பொங்கல் கரும்பை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். 10 மாத பயிரான இந்த பொங்கல் கரும்பு வருகின்ற ஜனவரி மாதம் பொங்கலுக்கு அறுவடை செய்வது வழக்கம். இந்நிலையில் தற்போது வங்கக்கடலில் உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக டெல்டா மாவட்டங்கள் கடந்த ஒரு வாரமாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சீர்காழி பகுதியில் மட்டும் 8 சென்டிமீட்டர் மழை நேற்று இரவிலிருந்து இன்று காலை வரை பதிவாகியுள்ளது. இதனால் சீர்காழி அருகே அள்ளிவிளாகம் கிராமத்தில் பொங்கல் அறுவடைக்கு தயாராக இருந்த கரும்பை சுற்றி மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் கரும்பின் வேர்பகுதி அழுகி வருவதால் சுவை மாறுபட்டு கரும்பு முற்றிலும் அழுகக்கூடிய சூழல் ஏற்படும் என விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். 1 ஏக்கருக்கு ₹70,000 செலவு செய்த 70,000 வரை விவசாயிகள் செலவு செய்து கரும்பை காப்பாற்ற முடியவில்லை எனவும் கவலை அடைந்துள்ளனர். இதே போல் ஒவ்வொரு ஆண்டும் அறுவடைக்கு தயாராக இருக்கும் இந்த பொங்கல் கரும்பு மழை வெள்ளத்தால் பாதிப்படைவதாகவும், இதனால் கடந்த ஆண்டு 500 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்ட இந்த கரும்பு தற்போது 100 ஏக்கர் நிலப்பரப்பில் மட்டுமே பயிரிடப்பட்டுள்ளதாகவும், எனவே சம்பந்தப்பட்ட வேளாண்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட கரும்புகளை பார்வையிட்டு உரிய கணக்கீடு செய்து நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தமிழக அரசு பொங்கலுக்கு வழங்கப்படும் கரும்புகளை இந்த பகுதியில் இருந்து கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும், உடனடியாக இந்த தண்ணீர் கரும்பை சுற்றி சூழ்ந்துள்ள தண்ணீர் வடிவதற்கு வடிகால்களை தூர்வார வேண்டும் எனவும் இந்த பகுதிக்கும் கரும்பு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நன்றி பிரசன்னா, தகவல்களை பகிர்ந்து வைக்க. பிரபல நடன இயக்குநரும் நடிகருமான சிவசங்கர் கொரோனா பெருந்தொற்றால்